KGF was a well-oiled machine. பூனை திருட்டுத்தனமா பால் குடிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது கழுத்துல மணி கட்டுற தைரியம் யாருக்கும் இருக்கல. கேஜிஎஃப்ல கருடன் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க படிக்கிறீங்களா? கேஜிஎஃப்ல கருடன் செத்துட்டாங்கிற ஒரு விஷயத்த தவிர வெளி உலகத்துக்கு வேற எதுவும் தெரியல. ஆனா மறுநாள் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்க போற பாலியில ராஜேந்திர தேசாய், குரு பாண்டியன், ஆண்ட்ரூஸ் அண்ட் கமல் கருடன் தம்பி விராட்டுக்கு பட்டாபிஷேகம் பண்ண கூடியிருந்தாங்க. கருடன் செதைக்கு நெருப்பு வச்சாங்களோ இல்லையோ, அதுக்குள்ளவே விராட்டுக்கு திமர் அதிகமாயிடுச்சு. அவ வருகைக்கு அவனே ஆடம்பரம் பண்ணிக்கிறான். முதல்ல இப்படி இல்லையே இந்த விராட். விராட் பொறுப்பு இல்லாம வேலை பார்த்தாலே நம்ம வேலை சுலபமாயிடும். அப்ப இந்த குரு பாண்டியன் யானையவே அடிச்சிட்டோம், ஆட்டடிக்கிறது பெரிய விஷயமா? நீ எதையும் யோசிக்க வேண்டாம். நராட்சிக்கு ஆசைப்படுற இன்னொருத்தனுடைய காலடி இங்க பட சாத்தியமே இல்லை. விராட்டுக்கு இவ்வளவு திமறு எங்க இருந்து வந்தது? அவனை நானே கொல்றேன். பம்பாயில இருந்து வந்தானே, அவன் பேர் என்ன? ரோகே. அவனை கொண்டாங்கல்ல, மிஸ் ஆயிட்டான் என் கையில. ஒருத்தனாக ராக்கி மேல நிக்கிறத பார்த்ததும் கார்ட்ஸ் தலைகளை மிதிச்சு முன்னேறினாங்க. மக்கள் ராக்கிய சுல்தானா ஏத்துக்கிட்டாங்க.